அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்பொழுது ஆர்மோல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன செஞ்சீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது அரைக்கை இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், முக்காக்கை முழுக்கை இருந்தால் நம்ம எப்படி ஆம்போல் அளவு வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து குஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக இந்த வீடியோவில் நான் வந்துட்டு இருந்தாலும் முழுக்கை இருந்தாலும் எப்படி நம்ம ஆம்போல் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து டெமோ காட்டுறதுக்காக ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன், அதாவது வந்து முக்காக்கை கட் பண்ணுற அளவுக்கு நம்ம கிளாத் எடுத்துருக்குறோம். ஸோ முக்காக்கை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சாதாரணமாக அரைக்கை எப்படி நம்ம கட் பண்ணுமோ அதே மெத்தடில் நம்ம இந்த மாதிரி நாலாம் அடித்து போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த முக்காக்கை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அளவுகளில் வரும், சில பேருக்கு வந்து கை நீட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 14, 15, 16, 17 இந்த அளவுக்கு வந்துட்டு கையுடைய நீட்டெல்லாம் இருக்கும். நான் வந்து நடுத்தரமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 14 இன்ச் கணக்கில் நான் வந்து ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா முன்ன கையில் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிலேருந்து கரெக்டாக ஒரு 14.5 இன்ச் வச்சுருக்கிறேன். ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு போக மீதி பார்த்தீங்கன்னா ரெடி அளவு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு 14 இன்ச் இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல் அளவுலேருந்து நம்ம அரைக்கைக்கு நம்ம எப்படி அளவு வைப்போமோ அதே மாதிரி அளவு எடுத்துக்கணும். ஸோ அரைக்கை அளவு எடுத்துக்கணும், அதேமாதிரி அரைக்கை சுற்றளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா முக்கக்கையாக இருந்தாலும் சரி முழுக்கையாக இருந்தாலும் சரி இந்த அரைக்கை அளவு நம்ம கம்பல்சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பல் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கை அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதே சேம் அரைக்கைக்கு நம்ம என்ன மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி மார்க்லாம் நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வந்து கையுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 5 இன்ச் வச்சுருக்கேன், அப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச். ஸோ அதில் நம்ம ரெண்டாம் அடித்து போட்டுக்கிறதால 5 இன்ச் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லென்த் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்ல கணக்கு பண்ணி தைக்கிறதுக்கு சேர்த்து 6 இன்ச். ஸோ அந்த 6 இன்ச் அப்படியே நம்ம இந்த பக்கம் வச்சு ஒரு 2.5 இன்ச் குறைச்சிக்கிறோம். ஸோ 2.5 இன்ச் குறைச்சி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ முன்னங்கை சுற்றுலா 5 வச்சுருந்தோம். ஸோ அந்த 5 ஒரு 1.5 இன்ச் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ 1.5 இன்ச் நம்ம சேர்த்து ஒரு மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் 5+ ஒரு 1.5, 6.5 மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆம்பலுடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஆம்பல் மெஷர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அளந்து பார்க்கலாம். ஸோ அளந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக வருது. ஸோ இதுதான் வந்து ஆம்பலுடைய மெஷர்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்காக்கையுடைய முன்னங்கை அளவு நம்ம வந்துட்டு 9 இன்ச் வைக்கிறேன். ஸோ 4.5 இன்ச் கணக்கு பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 4.5 இன்ச் கணக்கு பண்ணி மார்க் பண்ணால் 9 இன்ச்சு வந்துடும். ஸோ இப்போ நம்ம 9 இன்ச் முன்னங்கை அளவு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் போட்டுட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து கை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம கரெக்டாக அந்த ஷேப் போட்டுக்கணும். ஸோ அந்த ஷேப் போட்டுட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கா கை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ முக்கா கை நம்ம கட் பண்ணிட்டோம், மாமூலோடைய அளவு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மெத்தட் தான் வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஹேண்டாக இருந்தாலும் சரி முக்கா கையாக இருந்தாலும் சரி. ஸோ ஆம்பல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பேசிக்காக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க வந்து அரைக்கையில் வச்சு தான் நம்ம எல்லா அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதிலிருந்து தான் நம்ம முக்கா கையாக இருந்தாலும் சரி முழு கையாக இருந்தாலும் சரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்லீவுக்கு இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம எப்பயும் போல் சாதாரணமாக வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நம்ம கவர் தட்டு எடுத்துக்கணும். ஒன் சைடில் இந்த மாதிரி நம்ம கவர் தட்டு எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு முக்கா கை இருந்தாலும் சரி முழு கையாக இருந்தாலும் சரி அரைக்கையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் நம்ம ஆம்பல் வந்து கண்டுபிடிக்கணும். சரி நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.